நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எழுச்சி முழக்கம். எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட எனது அருமை சொந்தங்களே, வீழ்த்தப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் வேறு கொண்டு எழுவதற்கான வரலாற்று பெரும் புரட்சி தமிழர் தாய் நிலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமா? முதலில் அவர்களுடைய மொழியை அழித்துவிடு. மொழியை அழித்தால் கலை இலக்கிய பண்பாடு அவன் தொன்று தொட்ட வேளாண்மை வழிபாடு எல்லாம் அழிந்துவிடும். இவை அழிந்தால் அந்த இனம் அழிந்துவிடும். இனம் அழிந்தால் அந்த நாடு அழிந்துவிடும். இதுதான் வரலாறு நெடுகிலும் நடந்திருக்கிற உண்மை. அப்படி தெற்காசியம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டத்தை, இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் வாழ்ந்த தமிழ் தேசிய இனக்கூட்டத்தை சிறுக 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 வீழ்த்தி 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 ஒரு காலடியில் குறுக நிறுத்தியிருக்கிறார்கள். இங்கிருந்தும் வீழ்த்துவதற்கு எண்ணற்ற வேலைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே கல்விக் கொள்கை, ஒரே ரேஷன் கார்டு, எல்லாம் ஒரே. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் கார் ஓடும், ஆனால் நீர் ஓடாது. இதுதான் இந்த நாட்டில் இருக்கிற இன்றைய நிலை. இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்று எல்லாம் பேசுவார்கள். இந்த பாரதிய ஜனதா, காங்கிரஸ், இந்த கட்சிகள் எல்லாம் தேசிய ஒருமைப்பாடு, தேசப்பற்று எல்லாம் பேசுவார்கள். கர்நாடகா என்று வந்துவிட்டால் கர்நாடக மாநில மக்களின் நலனை மட்டுமே பேசுவார்கள். ஆனால் இந்த திராவிட கட்சிகள் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் என்றால் இந்திய நலனை பேசுவார்கள். அவர்கள் அந்த மாநில நலனை பேசுவார்கள், இவர்கள் இந்திய நலனை பேசுவார்கள். இந்தியாவை காப்பாற்ற வாருங்கள் என்பார்கள். ஆனால் இங்கே இருக்கிற போது மாநில உரிமைகளை எல்லாம் பறித்து கொண்டு போய்விட்டது இந்திய ஒன்றிய அரசு என்பார்கள். பறித்து கொண்டு போகும்போது பதவியில் இருந்தது யார்? இவர்கள் தான். பறித்து கொண்டு போனவர்கள் யார்? இவர்களோடு கூட்டணி வைத்து தேர்தலில் வென்று போனவர்கள் தான். இது எப்படிப்பட்ட நாடகம் என்பதை தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பார்க்கணும். எல்லா மாநில உரிமையும் பறிகொடுத்தது இந்த கட்சிகள், பறித்து கொண்டு போனது இந்திய கட்சிகள், இந்திய கட்சிகளோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்பது இந்த கட்சிகள். எப்படி ஏமாறுகிறவர்கள் இருக்கிற வரை ஏமாற்றுபவன் இருப்பத்தான் இருக்கத்தான் செய்வார். தமிழ் பேரின மக்களின் பேரன்பையும் பெருந்தன்மையையும் இவர்கள் ஏமாளித்தனம் இழிச்சவாய்த்தனம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வளங்கள் எல்லாருக்கும் புதுமையாக இருக்கிறது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரமா? எல்லாருக்கும். என்னுடைய சொத்து இந்தியாவிற்கு, காவிரி நதிநீர் கன்னடருக்கே. அப்படி என்றால் எப்படி 299 பேர் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரத்தில் வேலைக்கு ஆள் எடுத்திருக்காங்க. 299 பேரும் வட இந்தியன். நிலம் என்பது வளம் என்பது. வீட்டை இழந்திருக்கேன், நிலத்தை இழந்திருக்கேன், ஆனால் ஒரு வேலை பெற முடியவில்லை. எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற தமிழினம் மீண்டும் எழுந்து நிற்க துடிக்கிறது. அதுதான் இந்த தேர்தல் அரசியலில் மாற்று அரசியல் புரட்சி என்று உங்கள் பிள்ளைகள் வைத்து நிற்க காரணம் அதுதான். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற கோட்பாட்டை முன்வைத்து அடிப்படையவே தகர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அந்த அமைப்பை மாற்றணும்னு நினைக்கிறோம். சிஸ்டம் ராங் என்கிறார்கள் எல்லோரும். நாங்கள் இந்த அமைப்பு தப்புங்கிறோம். என்ன தப்பு? இது குடியாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு, இது குடியரசு,
குடியரசின் தலைவர் யார்? குடியரசின் தலைவரை குடிமக்கள் தேர்வு செய்ய முடியாது. இந்த அமைப்பு தப்பு. வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் நின்று வாக்கு செலுத்துகிற என் நாட்டு மக்கள் நாட்டின் முதல் குடிமகளுக்கு வரிசையில் நின்று வாக்கு செலுத்த மாட்டார்களா? அப்படி என்றால் எங்கே குடியாட்சி? மக்களுக்கான அதிகாரம் எங்கே? வெறும் வெற்று வார்த்தையாக இருக்கிறது. மக்களாட்சி என்பது, ஜனநாயகம் என்பதும் வெறும் வார்த்தை. எங்கே இருக்கிறது ஜனநாயகம்? போராடி பெற்ற சுதந்திரத்தையும் கட்டமைத்த ஜனநாயகத்தையும் கேடுகட்ட பணநாயகமாக மாற்றிய தலைவர்கள் இப்போதும் தேர்தலில்லை. கட்டுக்கட்டாக வாக்குக்கு பணம் கொடுத்து இந்த நாட்டின் பதவியை வாங்குகிற பாவிகள் மக்களுக்கு உண்மையிலே சேவை செய்த நன்மதிப்பை பெற்று வாக்கை பெறுவார்களா? அதற்கு யாருக்காவது துணிவு, தெளிவு, தகுதி உண்டா? ஒன்றுமில்லை. ஒரு நேர்மையானவன், ஒரு உண்மையானவன் ஏன் தனித்து மக்களை சந்திக்க பயம்? எதற்கு இத்தனை கூட்டம்? மூன்று கட்சிகளும், 10 ஆண்டுகள் பாரதிய ஜனதா நாட்டை ஆண்ட கட்சி, ஒரு சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியவில்லை. எதற்கு கூட்டணி? ஒரு மத கட்சி தமிழ்நாட்டுக்கு எல்லா சாதி கட்சியும் கூட சேர்த்துக்கொண்டு தேர்தலை சந்திக்கிறது. திமுக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் கூட சேர்த்துக்கொண்டு புலி வருது, எல்லோரும் ஓடி வந்து என் மேலே படுங்கள் என்றது மாலி. இந்த நாட்டை காப்பாற்றவர்கள் தலைவர்கள், புலி ஓடி வருது வந்து எல்லாரும் என் மேலே படுத்துக்கிறேன்னு. எந்த புலி? இந்த புலி தான். கூட்டத்தில் நிற்பவனுக்கு துணிவும் தைரியமும் வீரமும் தேவையில்லை, தனித்து நிற்பவனுக்குத்தான் துணிவும் வீரமும் தேவை. நாங்கள் உண்மையும் நேர்மையுமாக இருக்கிறோம். எம் மக்களை துணிந்து நிற்க சந்திக்கிறோம். உங்களால் சந்திக்க முடியுமா? சந்திக்க முடியுமா? தினந்தோறும் மக்களை சந்திக்க முடியுமா? உங்களால் இப்படி நின்று நெருக்கமாக பேச முடியுமா? ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா? இன்றைக்கு தெருவில் வந்து ஐயா மோடி டாட்டா தான் கட்டுறாரு. வாய் திறந்து ஒரு வார்த்தை. இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு? எப்படிப்பட்ட தலைவர்களை கொண்டிருந்த நாடு? நாசமாக்கினார்கள் இவர்கள். எல்லாவற்றையும் நாசமாக்கினார்கள். நாட்டையே குப்பை மேடாக ஆக்கிவிட்டார்கள். ஒரு பாலித்தீன் பிளாஸ்டிக்கை நிறுத்த முடியல, தடுக்க முடியல. நாடே ஒரு குப்பை மேடாக இருக்கிறது. உலகத்தின் குப்பை மேடு இந்தியா, இந்தியாவின் குப்பை மேடு தமிழ்நாடு. யார் தடுப்பது? அருகில் இருக்க கேரளாவில் ஒரு பிளாஸ்டிக் போத்தலை, ஒரு பாலித்தீன் தாளை நீ போட்டு விட முடியுமா? அவன் நாட்டை தூய்மையாக வைத்து வைத்திருக்கிறான். ஆனால் அந்த நிலத்து குப்பையை என் நிலத்தில் வந்து கொட்டுகிறான், கோவையில் கொட்டுகிறான், இங்கே கொட்டுகிறான். இது குப்பை மேடு அவனுக்கு. எத்தனை கேள்விகளை என் மக்களுக்கு முன்பிருந்து எழுப்புகிறோம். இந்த ஆட்சியாளர்கள் இருக்க, அதிகாரத்தில் இருந்தவரிடத்தில் ஒன்றுக்காவது பதில் வருகிறதா? 1000 ரூபாய் கொடுத்ததை தவிர திமுக வேற எதையாவது 3 ஆண்டு ஆட்சியில் சொல்லி ஓட்டு கேட்க முடியுதா? 10 ஆண்டுகால ஆட்சியில் ஒரே ஒரு சாதனை, மக்கள் நலத்திட்டம் ஒன்றை சொல்லி பாரதிய ஜனதா ஓட்டு கேட்க முடிகிறதா? மதத்தை தவிர வேற மயிரா இருக்கு உனக்கிட்ட? மயிரா இருக்கு. மதம் மதம் நீ வைத்துக்கொள். எழுதி வை என்னாலும் தம்பி தங்கையே, எழுதி வைத்துக்கொள். சாதி பேசியவன், மதம் பேசியவன், கடவுள் பேசியவன் ஒரு நாள் இந்த மக்களால் துரத்தி அடிக்கப்படுகிற காலம் விரைவில் வரும்.